வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் மன்னாரில் துப்பாக்கி சூட்டில் இளைஞர் உயிரிழப்பு சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு எதிராக ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் எதிர்ப்பு ஊர்வலம் இலங்கையில் கைவரிசையை காட்டிய இந்தியர்கள் கைது பெற்ற மகளியே துஷ்பிரயோகம் செய்த தந்தை நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு கொழும்பில் துப்பாக்கி சூடு இலங்கைக்கு சுற்றுலா வந்த ஜெர்மனிய பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலை கடலில் நீராடிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த நால்வருக்கு நிகழவிருந்த அனர்த்தம் குறைவணிகள பேருந்து கட்டணம் வெளியாகிய தகவல் காணவளாக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு ஆதரவு குரல் கொடுத்த வசந்த் முதலிகே

மன்னார் வடுப்பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சுட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மெர்னார் வட போலீஸ் பிரிவுக்கு தட்சணா மாரத் பகுதியில் நேற்றைய தினம் இந்த சம்பவம் உள்ளது தட்சணா மாரத்து மனுவை அன்பித்த காட்டுப்பகுதிக்கு வேட்டிக்கு செல்வதற்காக நான்கு இளைஞர்கள் தயாராகி நாட்டு துப்பாக்கியுடன் ஒரு குழு ஒருவரை அழைக்க சென்றிருக்கின்றனர் அந்த நேரத்தில் இவ்வாறு வேட்டிக்கு செல்ல தயாரான நான்கு பேரில் இருவருக்கிடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதன்போது இடம்பெற்ற வாக்குவாதம் ஊற்றிய நிலையில் வாக்குவாதத்தில் தாவறுதலாக துப்பாக்கி வெடித்ததில் இளைஞன் காயமடைந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்த நோயாளர் ஊடாக மேனர் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போத வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட வழியில் இளைஞன் உயிரிழந்துள்ளதாக ஊர் மக்கள் தெரிவித்துள்ளனா் பலையக பகுதியில் நடைபெறுகின்ற சிறுவதுஷ்பிரயோகங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் ஐநூறு மாணவர்கள் எதிர்ப்பூர்வளம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் எதிர்ப்பு நேற்று கொட்டக்கலையில் நடைபெற்றுள்ளது குறித்த ஊர்வலம் கொட்டக்கலை பிரதேச சபைக்கு முன்பாக ஆரம்பித்து கொட்டக்கலை கமர்ஷியல் பகுதியில் அமைந்துள்ள லேக் விளையாட்டு மைதானத்தினை வந்தடைந்துள்ளது விழிப்புர்வளத்தில் கலந்து கொண்ட சிறுவர்கள் பதாதைகளையும் சுலோக அட்டைகளையும் காட்சிப்படுத்தி சிறுவர் பாக்கி அளிக்காதே போன்ற கோஷங்களை எழுப்பியவண்ட ஒரு வளத்தில் கலந்து கொண்டுள்ளனா் அதனைத் தொடர்ந்து ஒளிச்சூழல் ஏற்றி சர்வதுஷ்பிரயோகத்திற்கு எதிராக செயற்படுவதற்கு காய்கோப்பு பலகையில் காய்கோப்பம் விடப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் பாடசாலை மாணவர்களின் கலை கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசர்களும் வழங்கப்பட்டுள்ளன மேலும் பிரதேச மற்றும் தோட்ட முகாமியாளர்கள் கொட்டகளை வைத்திய பணிப்பாளர் கிராம சேவகர்கள் வர்த்தக சங்க தலைவர்கள் அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களை சேர்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனா் கோவில் பூசை வழிபாட்டில் கலந்து கொண்ட பெண்களிடம் தமது காய்பரிசி காட்டி லட்சக்கணக்கான தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டு இந்தியா பன்னொருவர் உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நுபரலிகா போட்டலி கீழ் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கோவிலுக்கு பூஜைக்கு வந்த பன்னொருவர் அணிந்திருந்த எட்டு லட்சத்தி நாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு தங்க நெக்லஸ் மற்றும் ஒரு களத்தில் களத்திலிருந்து பதினாலு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள நகை மத்திய பெண் அணிந்திருந்த ஆயிரத்து லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்க இவர்களினால் திருடப்பட்டுள்ளது சும்பவத்தில் திருடலில் ஈடுபட்ட இந்திய பெண் ஒருவர் உட்பட ஆறு பெண்களும் மூன்று ஆண்களும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக புடலோயா காவல்துறையினா் தெரிவித்துள்ளனா் கைது செய்யப்பட்ட சந்தை நபர்களில் இந்திய புனிவரும் இந்திய ஆயுள் வழங்குவதுடன் ஏனைய சந்தைகள் நபர்கள் புத்தளம் திகிட கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடையவர்கள் அவர் கைது செய்யப்பட்ட சந்தைகள் நபர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புற்றலொய்யா காவல்துறையினா் மேற்கொண்டு வருகின்றனா் ஐம்பத்தி இரண்டு வயதான ஆறு பிள்ளைகளின் தந்தை தனது பதினான்கு வயது சிறுமியான மகளை தாய்வெளிக்கு சென்ற நிலையில் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் அவருக்கு பதினைந்து வருட கடூலிக சிறைத்தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் ஒரு லட்சம் ரூபாய் நஷ்டவிடம் செலுத்துமாறு ஹம்பாந்தோட்டை மேல்நீதிமன்ற நீதிபதி பிரியாந்து லியனக்கே உத்தரவிட்டுள்ளார் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தனது பதினான்கு வயது சிறுமியான மகளை பயலுக்கு அழைத்து சென்று துஷ்பிரயோகம் செய்துள்ளார் இந்த சம்பவத்தை பார்த்த நபர் குற்றம் சாட்டப்பட்டவரின் மனைவியிடம் கூறியுள்ளார் இதன்படி குற்றம் சாட்டப்பட்டவரின் மனைவி சம்பவம் குறித்து வீரவில காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளார் இதனையடுத்து சாந்தேக நபரை கைது செய்த காவல்துறையினர் ஹம்மா தொட்டை மேல்நீதிமன்றத்தில் ஹம்போட்டை மில்நீதிமன்றத்தில் நீண்ட விசாரணையின் பின்னர் சந்தேகத்துக்கு இடமற்றி குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது வேட்பாள குற்றச்சாட்டின் பேரில் குற்றவாளிக்கு பதினைந்து வருட கடூலிய சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர் அபராதத்தை செலுத்தாவிட்டால் அவருக்கு ஒரு வருட கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்படும் மன்றி பாதிக்கப்பட்ட குற்றவாளியின் சிறுமியான மகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நஷ்டம் வழங்குமாறும் அதனை ஒரு வருட கடூலிய சிறை தண்டனை விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் குற்றவாளிக்கு வழங்கப்படும் தண்டனைகளை தனித்தனியாக அனுபவிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஹோமாகம மபுல் பிரதேசத்தில் இரவு கராச்சொன்றின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து மற்றும் முச்சக்கரவண்டி மீது ஆறு ரக துப்பாக்கியால் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரை சூட்டை நடத்தியுள்ளனர் துப்பாக்கி சூட்டில் அவருக்கும் காயம் ஏற்படவில்லை இரண்டு பாகனங்களும் சேதமடைந்துள்ளன துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை ஹோமாக காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா் இலங்கைக்கு சுற்றுலா வந்த ஜேர்மனிய பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படும் மசாஜ் நிலைய ஒருவரை கைது செய்துள்ளதாக ஹப்ராத்துவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கு சுற்றுலா வந்த ஜேர்மனிய பெண்ணொருவர் உணவட்டணி மார்ச் ஹோட்டல் ஒன்றுக்கு இன்றைய தினம் மசாஜ் செய்து கொள்வதற்காக வந்துள்ளார் மசாஜ் செய்து கொண்டிருந்த ஊழியர் தனது பிறப்புறுப்பை விரல் நுனியினால் தொட்டு தன்னை பாலிகள் ரீதியாக துன்புறுத்தியதாக ஜெர்மன் பெண் அப்ராத்துவ காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அந்த முறைப்பாட்டிற்காக நாற்பத்தி ஐந்து பேருடைய சந்தை கைது செய்யப்பட்டதாக சந்தை நபரை காலினிதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக காவல்துறையினா் தெரிவித்துள்ளனர் பானந்துரை கடற்கரைகளொன்று நீராடச் சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த நால்பரை பானந்துரை பிரதேச காவல்துறை உயிர்காக்க பிரிவினை நீராடும் போது காப்பாற்றியுள்ளனர் கடல்துறை வடக்கு கால்பட டாக பிரதேசத்தில் வசிக்கும் ஒன்பது மற்றும் முப்பத்தி ஐந்து பதுடிய கணவன் மனைவி தம்பதியினரும் பதிமூன்று மற்றும் அவர்களது சகோதர சகோதரிகளுமே இவர் காப்பாற்றப்பட்டனர் இந்த நான்கு பேரை மற்றும் பானந்துரை கடற்கரையில் நீராடிக்கொண்டிருக்கும் போது நீரோட்டத்தில் சிக்கி சுமார் கிலோமீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்டுள்ளனர் பிரிவுக்குட்பட்ட காவல்துறை பிரிவு அதிகாரிகள் காவல்துறை கான்ஸ்டபிள்கள் புஷ்பகுமார லக்மல் மற்றும் கடற்கரை வில் வீரர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்கள் நால் கைது காப்பாற்றியுள்ளனர் அப்போது கடலோர காவல்படை அதிகாரிகள் நால்வருக்கு உதவி செய்து அடிப்படை சிகிச்சை அளித்து ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஆம்புலன்ஸில் பணத்துறை அடிப்படை மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனா் டீசல் விலை பத்து ரூபாவோ அல்லது அதற்கு குறைவாகவோ குறைக்கப்பட்டால் பேருந்து கட்டணத்தை குறைக்க வாய்ப்புள்ளதாக தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேபடி விஜய் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை நாடு பெற்றுள்ளதால் சீனாவிலிருந்து கீழ்தலங்களை கொண்ட ஐம்பது சோகசு பேருந்துகள் கொண்டுவரப்பட்டு கொழும்பிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இயக்கப்படும் என்றார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை பெறுவதற்கு அதிபர் விசாரணை தியாகத்தை மேற்கொண்டதாகவும் அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் விஜய்ராத்னா தெரிவித்துள்ளார் போக்குவரத்து துறைக்கு தேவையான பேருந்து சேவையை இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகள் வழங்குவதாகவும் அதனை பொருட்படுத்தாமல் சில அமைச்சர்கள் பேருந்துகளுக்கு வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டுவர முயற்சிக்கின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் போக்குவரத்து துறையில் அவ்வாறான தேவை இல்லை எனவும் இவ்வாறு சந்தர்ப்பத்தில் பேருந்து தொழில்துறையை வீழ்ச்சியடைய செய்யும் இவ்வாறான அமைச்சர்களின் முயற்சிகளை முறியடிக்க மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி பலர் காணமலாக்கப்பட்டதாகவும் அவர்கள் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் இல்லை எனவும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளரும் தலைவருமான வசந்த முதலிகே தெரிவித்துள்ளார் அத்துடன் இவரு காடமலாக்கப்பட்டவர்களின் தாய்மார் தற்பொழுதும் வீதிகளில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் பயங்கரவாத தடை உடனடியாக நீக்க வேண்டும் மக்கள் சக்தியினை கட்டியெழுப்புதல் தொடர்பாக பொது கருத்தரங்குகள் அன்று யாழில் அணித்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பட்டாளர் வசந்த முலகி தலைமையில் நடைபெற்றுள்ளது இதன்போது கருத்து தெரிவிக்கைக்கிடையே வசந்த முதலிக்கு எவ்வாறு தெரிவித்துள்ளாா் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு அரசு திட்டமிட்டிருப்பதால் அதற்கு முன் எந்த தேர்தலையும் நடத்துவதில்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளார் என அரசு உயர்மட்டம் தெரிவிக்கிறது இந்த தேர்தலுக்காக இப்போது தயாராக மற அரசின் முக்கியஸ்தர்களுக்கு ஜனாதிபதி அறிவித்துள்ளார் என்ற தகவல் கூறுகிறது சர்வதேச நதிநிதியத்தின் படத்தை பெற்று ஒரண்டாவது பொருளாதார பிரச்சினையை தீர்த்துவிட்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு சென்றால் அதில் தான் வென்றுவிடலாம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே நம்பியிருந்தார் இந்த நிலையில் சர்வதேச நிதியத்தின் பணம் உறுதியாகியுள்ளது முதலாம் தவணை பணம் கிடைத்துள்ளது பொருட்களின் விலைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பித்துள்ளன இதனை சாதகமாக பயன்படுத்தி எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தி அதில் தான் வென்று காட்டு ரானில் திட்டம் வகுத்துள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா நவின் ஆதரவுடன் பொது வேட்பாளராக களம் இறங்குவதே ரானிலின் தீர்மானமாக உள்ளது என்று அரசு உயர் மாற்றங்கள் தெரிவிக்கின்றன மாதப்போதைகள் சிவில் உடைகள் வந்த விசட படையினர் தாக்கியதாக இருப்பா் பவனியா வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன இன்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தபோது பவனியா மறைகடித்தனம் குளப்பகுதியில் சங்கராத்தி மோட்டை பகுதியில் பற்றைக்கடாக இருந்த தமது காணியினை துப்புரவு செய்து கொண்டபோது போது சென்ற விசா ஆதரவு படையினர் குறித்த காணிவன இலாகாவுக்கு சொந்தமானது எனவும் அதனை துப்புரவு செய்ய வேண்டாம் எனவும் தடுத்துள்ளனர் இதனை அடுத்து குறித்த காணியினை துப்புரவு செய்தவர்கள் பவனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுத் தலைவரும் பேண்டி மாவட்ட நடைமன்ற உறுப்பினருமான தி திலேவன் அவர்களின் கவனத்துக்கு குறித்த விடயத்தினை கொண்டு வந்ததை அடுத்து வனாகுடன் பேசிய அவர் குறித்த காணி விடுவிக்கப்பட்ட காணி என தெரிவித்துள்ளார் பிசட் ஆதரவு படையினருக்கு அதனை அடுத்து அவர்கள் அங்கிருந்து சென்றிருந்தனா் இருந்த புற்றை அகற்றி அதனையும் சுத்தம் செய்தும் காணித்துப் பிறப்பு பணி முடிந்து அமது வீட்டில் இருக்கும்போது மாலைவள்ளை மதப்போதை சிவில் உடைகள் வந்த நான்கு விசாரணை ஆதரவு படையினர் வீட்டு வளவில் வைத்தமை தாக்கினர் ஊர் மக்கள் திரண்டதை அடுத்து அங்கிருந்து சென்றுவிட்டனர் நாம் வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்ட பின் இதுகுறித்து வைத்தியசாலை போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தனர் இச்சம்பவத்தில் காயமடைந்த குளம் விஞ்ஞானகுளம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய சச்சிதானந்தன் சதானந்தன் மரகிடித்தகுளம் செங்கராத்தி மோட்டை பகுதியை சேர்ந்த ஐம்பது வயதுடைய சிற்றம்பளம் கேதீஸ்வரம் ஆகியவரை வவுனியா வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனா்